வணக்கம் வந்தம் நமஸ்தே நமஸ்கார் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வாட்டி வாங்கியே இருந்துச்சு அமேசான் ஹால், பட் லிட்டில் டிஃப்ரெண்ட், இல்லை பயங்கரமான டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு ஜுவல்லரி ஹால். ஃபோர் கோயிங் திஸ் வீடியோ நான் எந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன், முக்கவாசம் ஸ்டேட்மெண்ட் பீசஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். லைக் நீங்கள் ட்ரெடிஷ்னலாகவும் போட்டுக்கலாம், இல்லை பார்ட்டிக்கும் போடலாம், இல்லைனா வந்துட்டு ஒரு போகோ ஒரு இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைல் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஜுவல்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இப்போ நான் காட்டுப்படுற ஜுவல்ஸ் செட்ஸ் எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபோர்த் வில் பி திஸ் பியூட்டிஃபுல் சில்வர் நெக்லஸ். இது வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் 399 ருபீஸ் தான் வாங்கினேன். லைக் இந்த ஹோல் செட் அந்த செயின் அண்ட் ஒரு ரிங், அப்புறம் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கொடுத்துனாங்க, அண்ட் ரெண்டு லூப் இயரிங்ஸ் கொடுத்துனாங்க, எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் 399 ருபீஸ். நீங்க எத்னிக்காவும் போட்டுக்கலாம், இல்ல ஒரு போஹோ ஸ்டைல் சிக் ஸ்டைல் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கும் இந்த இதை ஸ்டைல் பண்ணிக்கலாம். லைக் குர்த்தி சாரீஸ் ஒரு என்ன ட்ரெஸ்க்கு போட்டாலும் இது வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ என்னோட பர்சனல் ஸ்டைலிங் பாத்தீங்கன்னா, நான் இது எல்லாத்தையும் ஒரே டைம்ல போட மாட்டேன், இட் வில் பி டூ ஷோவி. செயின் போடுறேன்னா ஒரு பிரேஸ்லெட் போடுவேன், இல்லைனா வந்துட்டு ரிங் போடுறேன்னா இந்த லூப் இயரிங்ஸ் போடுவேன், அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் மேட்ச் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்பவே இது பயங்கரமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அகைன் இட் வில் பி ஆக்சை சில்வர் செட், பட் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஆப்கான் ஸ்டைல் நெக்லஸ் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதை வந்துட்டு ஒரு டல் லுக் கொடுக்கும், பட் ஆனாலும் அப்படியே சிக்கா கிளாஸா இருக்கும். லைக் கரெக்டான அவுட்ஃபிட்டோட போட்டீங்கன்னா, ஜுவல்ஸ் வந்துட்டு ஹெவியா போடுறப்போ முக்கவாசி உங்களோட அவுட்ஃபிட் வந்துட்டு ரொம்ப சிம்பிள் அண்ட் பிளைன் பேட்டர்ன்ஸோட இருக்கமா பாத்துக்கோங்க. அந்த ஜுவல்லரி அண்ட் அவுட்ஃபிட் ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட் பண்ணும். இஃப் நீங்க ட்ரெஸ்ஸும் ஜிகி ஜிகன் போட்டுட்டு ஜுவல்ஸும் இந்த மாதிரி போட்டீங்கன்னா ரொம்ப மாதிரி இருக்கும், அதனால அந்த மாதிரி போடாதீங்க, ஜஸ்ட் போட்டுட்டு. ஸோ இந்த நெக் பீஸோட ஒரிஜினல் பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா 1050, பட் நான் இதை வந்துட்டு அகெயின் 360 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ஸோ இந்த நெக்லஸ்ல மெயினா அந்த மூணு லேயர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு லேயரை வந்துட்டு நீங்க உடுத்து பாத்தீங்கன்னா லைக் ரொம்ப கொஞ்சம் அந்த பீஸ் வந்துட்டு கொஞ்சம் லோ குவாலிட்டி அந்த மாதிரி தான் இருக்கு, பட் நீங்க தூரமா ஹோல் நெக் பீஸோட ஃபினிஷ் பாத்தீங்கன்னா ரொம்பவே பக்காவா இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்துட்டு பார்க்கவே ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், பட் சுத்தமா வந்துட்டு வெயிட்டே இல்லை, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கு, அந்த பீச்ல இருக்க பீச் வந்துட்டு சில்வர்ல மேலான மாதிரி இருக்கு. ஸோ எஸ் பக்கா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜுவல் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜுவல் பீஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, திஸ் நெக் பீஸ் நான் இதை கூட சேர்த்து ஒரு கோல்டன் நெக் பீஸும் சேர்த்து வாங்கியிருந்தேன். இதோட ரெண்டுத்தோட ப்ரைஸிங் சேர்த்தே 199 ருபீஸ். ஸோ இப்போ நான் கட்டுறது தான், லைக் நான் ஏன் இதை ரெண்டு காம்போ வாங்கினா, சில ட்ரெஸ்க்கு வந்துட்டு சில்வர் வந்துட்டு சூட் ஆகும், சில ட்ரெஸ்க்கு வந்துட்டு கோல்டு செயின் மாதிரி போட்டால் நல்லா இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சங்கிலி மாதிரி ஒரு கோல்ட் செயின் வச்சிருந்தேன், பட் அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு என்னோட கழுத்துக்கு. ஸோ அதனால கொஞ்சம் மெலிசா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். இது ரொம்பவே எலிகண்டா நமக்கு இருக்கும், வெஸ்டர்ன் காஸ்டியூம்ஸ்க்கு வந்துட்டு இது பயங்கரமா காம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்க ட்ரெஸ்ஸை வந்துட்டு அழகா காட்டும். ஸோ இப்போ நான் அடுத்து காட்ட போற மூணு செட்ஸுமே வந்துட்டு பயங்கரமான ஒரு பக்கா ட்ரெடிஷ்னல் ஜுவல்லரி செட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். லைக் ரெண்டு ஆன்டிக் செட் அண்ட் இன்னொரு ஒரு ஆன்டிக் செட், பட் நாட் அவ்வளோ ஆன்டிக். கரெக்டா கரெக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் செட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அழகான சோக்கர் செட் ரொம்ப 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 பயங்கரமா இருந்துச்சு. லைக் நான் ரொம்ப நல்லா தேடிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஒரு சோக்கர் செட் வாங்கணும்னு சொல்லிட்டு, பிகாஸ் இதை நிறைய பார்க்கறப்போ ஒன்று ப்ரைசிங் அதிகமா இருந்துச்சு, இல்லை கம்மி ப்ரைசிங்ல ரொம்ப அந்த எல்லோ ஃபினிஷ் கொடுக்குற மாதிரி கோல்டா தான் இருந்துச்சு, தவிர ஒரு மாதிரி ஆன்டிக் ஃபினிஷ்ல இருக்கிற மாதிரி கிடைக்கவே இல்லை. ஸோ எஸ் கடைசியா எப்பயோ ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சி உங்களுக்கும் வந்து சொல்றேன். முக்காவாசி நம்ம இப்போ இந்த சோக்கர் செட் ட்ரெண்டா இருக்கனால நீங்களும் கண்டிப்பா தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நெக் பீஸ் வந்து பெருசா போடுறேன்னா முக்காசி இயரிங்ஸ் வந்துட்டு சின்னதா இருக்கமா பாத்துப்பேன், பிகாஸ் இயரிங்ஸும் பெருசா போட்டு நெக் பீஸும் பெருசா போட்டா ஒரு மாதிரி இருக்கும், லைக் அது எனக்கு பிடிக்காது. ஸோ அந்த நெக் பீஸ்க்கு ஏத்த அளவுக்கு குட்டியா ஒரு ஜிமிக்கி கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே குட்டியா இருந்துச்சு. அகைன் நீங்க இதை எந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ஸ்டைல் பண்ணாங்கன்னா, ட்ரெஸ் பேட்டர்ன் வந்துட்டு ரொம்ப ஹெவியா இருக்கு, இல்ல மேக்ஸியோட இந்த ஏரியா வந்துட்டு நிறைய டிசைன் வருதுன்னா, அந்த டைம்க்கு நீங்க நெக்கு வரைக்கும் கவர் பண்ற மாதிரி சோக்கர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ்ல இருக்க டிசைன்ஸும் தெரியும், அசில நெக்கும் வந்துட்டு அழகா உங்களுக்கு காட்டும். இதோட பிரைசிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் 1599, லைக் நோ ஆஃபர்ஸ் nothing, பட் கண்டிப்பா இந்த ஜுவல் செட்டுக்கு இந்த பிரைஸ் வர்த் தான் சொல்றேன், பிகாஸ் இந்த மாதிரி ஜுவல் செட்ஸ் எல்லாம் நம்ம ஒன்ஸ் இன் லைஃப் டைம் வாங்கி வச்சுக்கோம், நம்ம கடைசி இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஜுவல் செட்ஸா தான் இருக்கும். இந்த சோக்கல வந்துட்டு முக்காவாசி ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. நான் பிக்சர் பார்த்தப்ப எனக்கு லைட்டா ஒரு மாதிரி இருந்துச்சு, பிகாஸ் ஒயிட் ஸ்டோன் சம்டைம்ஸ் வந்து சூட் ஆகாது, ரொம்ப ஒரு மாதிரி தெரியும். அந்த ஒயிட் ஸ்டோன் இருக்கிறதே தெரியாம ரொம்ப பிரிட்டியா, ஆல்சோ ஒரு ஆன்டிக் கோல்டும் இல்லாம ஒரு மாதிரி அழகான கோல்டுல இந்த சோக்கல் இருந்துச்சு. அண்ட் இந்த சோக்கல ஒரே டிராபேக் என்னன்னு சொல்லுவேன் பாத்தீங்கன்னா, இந்த செயின் அட்ஜஸ்ட் பண்ற செயின் லென்த் வந்து கம்மியா அந்த மாதிரி இருந்துச்சு. என் கழுத்து ஆக்சுவலி குட்டி, என் கழுத்துக்கு அது லைட்டா டைட்டா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா செயின்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும், பட் அதுக்கு அவங்க எதுவும் குடுக்கல, நம்மளே வீட்ல இருந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு சின்ன டிராபேக் மாதிரி எனக்கு பட்டுச்சு, மற்றபடி இல்ல குறை சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது, ரொம்பவே எல்லாமே அழகா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டூ வில் பி
பக்கா ஆன்டிக் கோல்ட் நெக்லஸ், லைக் நீங்கள் சம்திங் பிரைடல் நெக்லஸாக கூட யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இது ரொம்ப ப்ரெட்டியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வில் பி திஸ் பியூட்டிஃபுல் நெக்லஸ், லைக் ரொம்ப ப்ரெட்டியான ஒரு லைக் க்ரீன் அண்ட் ரெட் ஸ்டோன் வச்சு ரொம்ப அழகாக இது கொடுத்துருந்தாங்க. ஆல்சோ இட் கம்ஸ் அலாங் நெத்திச்சுட்டி அண்ட் ரெண்டு இயரிங்ஸோடு சேர்த்து இது வந்து வந்துருந்துச்சு. இதோட ப்ரைஸிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 568 ருபீஸ், லைக் 568 கண்டிப்பாக அகேன் இட்ஸ் ஒர்த் ஆஃப் மணி. இதோட சென்டரில் வந்துட்டு குட்டி லக்ஷ்மி வச்சு அண்ட் சுத்தி பீகாக் வர மாதிரி ரொம்ப அழகான டிசைனாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அகெயின் நம்ம ஆன்லைனில் இந்த மாதிரி ஆன்டிக் கோல்டுன்னு போட்டிருப்பாங்க, வரப்போ ரொம்ப ஒரு மட்டமான ஒரு மஞ்சள் கலர் கோல்டாக வரும், அந்த மாதிரி இது எதுவுமே வரல. லைக் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு இந்த பர்ச்சேஸ் ஃபுல்லாகவே. ஸோ இந்த நெக்லஸோட இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரெத் வந்துட்டு சின்னதாக இருந்துச்சு, பட் நான் இதே மாதிரி கொஞ்சம் பிரெத் அதிகமான சைஸில் ஒரு நெக்லஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த நெக்லஸ். இதுவும் ஒரு பியூட்டிஃபுல் அதே ஒரு ஆன்டிக் கோல்ட் செட். இது மெயினாக நான் ஆக்சுவலி அம்மாவுக்கு தான் வாங்கினேன். எனக்கு அந்த செயின் வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக வர மாதிரியும் அவங்களுக்கு கொஞ்சம் திக்காக வர மாதிரியும் பண்ணேன். டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அது பீகாக் அண்ட் லக்ஷ்மி கலந்த மாதிரி இருக்கும். நெக் பீஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே வெறும் லக்ஷ்மி வச்சு அண்ட் ஆல்சோ இந்த கொஞ்சம் இந்த ஏரியா வந்துட்டு ரெண்டு ரெண்டாக வச்சு வச்சு அந்த மாதிரி வர மாதிரி இருந்துச்சு. வந்துட்டு பெரியவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெக் பீஸ் வந்துட்டு ரொம்பவே எலிகண்டாகவும் அழகாக லைக் பார்த்தோன்னே பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி அழகாக இருக்கும். இதெல்லாம் தான் நான் வந்துட்டு இந்த வாட்டி அமேசானில் வாங்கினேன். ஜுவல் செட்ஸ் ரொம்பவே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு இந்த பர்ச்சேஸ் ஃபுல்லாகவே. சீக்கிரம் வந்துட்டு நான் இந்த ஜுவல் செட்ஸ் வச்சு நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரு குட்டி சீரீஸ் ஃபோட்டோஷூட் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், பிளான் பண்ணிட்டேன் இல்லை ஆக்சுவலி எடுத்து முடிச்சிட்டேன், ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். அதே மாதிரி நிறைய வந்துட்டு நான் ஸ்டைலிங் ஃபோட்டோஷூட்ஸ் மாதிரி போடலான்னு இருக்கேன். ஆனால் என்னோட ஓன் ஸ்டைலிங் ஃபோட்டோஷூட்ஸ் மாதிரி நான் எடுத்ததில்லை, பட் இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஐ நீட் ஆல் யூர் சப்போர்ட். ஸோ கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ யூடியூப்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்துட்டு இந்த ஜுவல்லரிஸில் வந்துட்டு எது பிடிச்சிச்சின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஹால் வீடியோஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் சொல்லுங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் டைம். இன்னோட திருக்குறள் என்ன அப்படின்னா மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து. ஸோ இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அனிச்சம் பூனு ஒரு பூ இருக்குது, அதை மோந்து பார்த்தாலே வந்துட்டு அது வாடி போயிடும். அந்த மாதிரி வீட்டுக்கு வர கெஸ்ட்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க உள்ளே வரப்பே நம்ம வந்துட்டு மூஞ்சி சுழிச்சிட்டு இல்லை ஒரு மாதிரி அவங்கள வெல்கம் பண்ணனா அவங்க மனசு ரொம்ப புண்படும். ஸோ வீட்டுக்கு யார் வந்தாலும் அழகாக சிரிச்ச முகத்தோடு இன்வைட் பண்ணுங்க. ஸோ இந்த அழகான ஒரு திருக்குறளோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ Ta-da!